டு டிபியா சிஸ்டர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டு மூளையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு இதை வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இது எப்படி செய்யறது? இது ஒரு சிம்பிள் ரெசிபி, நிறைய மசாலாவில் சிம்பிள் ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆனால் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா காஞ்ச உடனே பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், அது பொரிஞ்சு வந்தோடனே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இது வதக்கி இட்டுக்கோங்க. இது வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மூளையை நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துக்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நம்ம எதுவும் அதிகமாக மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல, 2 மசாலா தான். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். இப்போ சீரகத்தூள் சேர்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் பெப்பர். பெப்பர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூனாக, ஏன்னா அதுதான் ஒரு ஃப்ளேவரே இந்த மூளை ரெசிபிக்கு, ஆட்டு மூளை ரெசிபிக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட விட அது முட்டை மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும். இது நல்லா வெந்து கலந்த பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ரொவ்வோண்டு கன்சிஸ்டன்சி இல்லை, அதனால் இது கூட இன்னும் நம்ம முட்டை கலந்து கிண்டணும். அதனால் இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே வானல்ல இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 முட்டையை சேர்த்து நம்ம அதில் சேர்த்து அதே உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த முட்டையிலையும். ஏன்னா இதை அது கூட சேர்ந்து கிண்டக்குள்ள நம்மளுக்கு அந்த எல்லாம் கலந்து ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ தான் எல்லாம் ரொம்ப ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க 1 பிஞ்ச் அளவுக்கு. இப்போ முட்டையை நல்லா கிண்டி விட்டுங்க. இதை பாருங்கள், முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மூளை கிண்டி அந்த வெங்காயம்லாம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றா கம்பைன்ட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நான் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மூளை ஆட்டு மூளை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிபிஎஸ் சிஸ்டர் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஹைலைட்டான அந்த பெப்பர் தான் ஹைலைட்டே. இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வெறும் புளியை கொடுத்தா அது ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்குன்னு சாப்பிட மாட்டேன் அப்படியே சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை குழம்புல போட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி தனியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து ஆட்டு மூளையா இல்லை முட்டை பொடி மாசான்னு யாருக்கும் தெரியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் தனி ஃப்ளேவர் கிடைக்கும் இது சேர்த்து நமக்கு இண்டக்குள்ள. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. Thank you for watching, friends. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.